பிரசாத் சாயந்திரம் ஒரு 8 மணி இருக்கும். மாடியில நின்னுக்கிட்டு கண்ணீரோட வானத்துல இருந்த பௌர்ணமி நிலவை பார்த்து சோகமா நின்னுட்டு இருந்தார். அவரோட மனசு ரொம்ப பாரமா இருந்தது. தன்னோட மகனுக்கு அப்பா ஆகற தகுதி இல்லைன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து மனசுக்குள்ள கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தார். ரமேஷ் சோகமா மாடி மேல ஏறி வந்தான். மனசுக்குள்ள லீவ் வச்சுக்காதடா, நல்ல வெளியில அழுது. வீட்ல அம்மா கூட இல்ல, அழுது அழுது கண்கள்ல தண்ணிய வத்திருச்சுப்பா. இனிமே எனக்கு கண்ணீர் வராது. இல்லப்பா, குழந்தை பெத்துக்கிற யோகியதை எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் அழுதுட்டேதான் இருக்க. நிம்மதியே இல்லப்பா. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் எதுவுமே பேசாம இருந்தான். மௌனமா கண்ணீரோட, கடவுளே இது நியாயமா சொல்லு. ஒரு ஆம்பளைக்கு பரம சந்தோஷம் அப்பாங்கிற வார்த்தையில தான் இருக்கு. இப்போ அப்படி ஒரு வார்த்தைய என் பிள்ளைய கேட்க விடாம பண்ணிட்டிய. மருமகளை நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க, முக்கியமா என் மனைவி சாரதா. இந்த விஷயம் தெரியாம அனாமிகாவுக்கு கொடுமைப்படுத்துறோம். இந்த பிரச்சனைக்கு எப்படிப்பா பரிகாரம் பண்றது? இனிமே பாரத் உன் மேலதான் போட போறேன். நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒன்னாலதான். அவர் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அவ்வளவுதான்ப்பா பண்ண முடியும். இதுதான் என் தலையெழுத்து, அவ தலையெழுத்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் கவலையோட அங்கிருந்து கீழே போனான். பிரசாத் ரொம்ப கவலையோட வாசல்ல வீதியையே பாத்துட்டு இருந்தாரு. அப்போ கேட்டு திறந்துகிட்டு ஆவேசமா சாரதா கோவமா வந்தாங்க. அவங்கள பிரசாத் பார்த்தாரு. பார்வதி வீட்டு வளைக்கப்புக்கு போன சாரதா கோவமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அங்க ஏதோ நடந்திருக்கு. மருமகளை என்ன சொல்ல போறாளோ, எப்படி பேச போறாளோ அப்படின்னு வேக வேகமா மாடியில இருந்து கீழே இறங்கி வந்தாரு. ஆவேசத்தோட வீட்டுக்கு வந்த சாரதா ஹால்ல நின்னுக்கிட்டு சத்தமா கோவமா கத்துனாங்க. அனாமிகா, ஏ அனாமிகா அப்படின்னு ரெண்டு தடவை கூப்பிட்டாங்க சாரதா. பெட்ரூம்ல ஒரு மூலையா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்த அனாமிகாக்கு, பெட் மேல சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்த ரமேஷுக்கும் அவங்க குரல் கேட்டுச்சு. பார்வதி வீட்டுல நடந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அங்க அத்தைய யாரு என்ன எப்படி சொன்னாங்களோ தெரியல. அதனால குறை என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி என்ன திட்டுறதுக்காக இப்ப வெளியில கூப்பிடுறாங்க. அனாமிகா, அம்மா எவ்வளவு திட்டினாலும் அடிச்சாலும் குறை என்கிட்ட தான் இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிடாது. சொல்ல மாட்டேங்க. வீட்டுல மட்டும் இல்ல, வெளியில கூட யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஒரு மனைவியை எவ்வளவு அடிச்சாலும் அவ வாங்கி பாலே ஒழிய தன்னோட கணவனை அவ விட்டு கொடுக்கவும் மாட்டான். யாரையும் தப்பா பேசவும் விட மாட்டான். என் மனைவிய பத்தி எனக்கு தெரியும். என்னை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன், தப்பா பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வந்துட்டு இருந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தா. சாரதா கோபமா அனாமிகா கிட்ட வந்தாங்க. பயங்கரமா அனாமிகாவோட கன்னத்திலேயே அடிச்சாங்க. அனாமிகா கண்ணை மூடிக்கிட்டு அந்த அடியெல்லாம் பொறுத்துக்கிட்டான். பிரசாத் மருமகளை அடிச்சுக்கிட்டு இருக்க சாரதா கிட்ட வேகமா வந்து அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டாரு. தள்ளி போன சாரதா கீழே விழாம அப்படியே நின்னுட்டாங்க. கோபமா கணவரை பார்த்தாங்க. இவ்ளோ கோபத்தோட ஒன்னு பார்க்க வேண்டாமா? இவ்ளோ அடிச்சு இவ்ளோன்னு கொன்னா போட போற அப்படின்னா அவகிட்டயே போயே எங்கேயாவது விழுந்து சாவ சொல்லுங்க. நமக்கு ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்து கொடுக்க கொஞ்சம் கூட வக்கே இல்லாத பொண்ணு உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? கிணத்துல உள்ள தைரியம் இல்லனா எதையாவது குடிச்சிட்டு சாவ சொல்லுங்க. ஏன் இப்படி கொடுமைக்காரி மாதிரி பேசுற? நான் கொடுமை படுத்துறது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா என் வயிறு எரியுத. ஒவ்வொருத்தவங்க கேள்வி கேட்கும் போது என் மூஞ்ச எங்க வச்சுக்கிறது? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, மருமக வயத்துல ஒரு பூச்சி இல்ல, பூண்டு இல்ல, பேரம் பேத்தி இல்லையா? ஏதாவது குறை இருக்கா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் உங்க வீட்டுல நடக்காதா? இப்படி பாக்குற எல்லாரும் என் மூஞ்சிலேயே கேக்குறாங்க. அந்த கவலை தெரியுதா? இது உங்களுக்கோ புள்ளைக்கோ இந்த மலடிக்கோ புரியாதுங்க அப்படின்னு சொல்லி சாரதா அழுதாங்க. மலடி அப்படிங்கிற வார்த்தைய சொல்லவே கூடாது. அந்த வார்த்தை சொன்னாலும் மாமியார அவ புரிஞ்சுக்கிட்டான். அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு மாமியார் கிட்ட வந்து அவங்கள கட்டி பிடிச்சான். என்கிட்டதான் குறை இருக்கே அத்தை, என்னால அம்மா ஆக முடியாது, உங்களை பாட்டியாவும் ஆக்க முடியாது, என்ன என்ன செய்ய சொல்றீங்க? நான் சொல்ற மாதிரி செய்யறியா? சொல்லுங்க அத்தை, செய்யறேன். சத்தியம் பண்ணு. உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன் அப்படின்னு அனாமிகா சாரதா கையில சத்தியம் பண்ணான். இப்படி குழந்தை வரம் இல்லாம இந்த வீட்டுல இருந்து என்கிட்ட அடிய வாங்கிக்கிட்டு இவ்ளோ திட்ட வாங்கிக்கிட்டு ஏமா இங்க இருக்கணும்? எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது ஓடி போயிடு. என் பிள்ளைக்கு நான் வேற கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பெருசா ஒன்னும் கவலைப்படல. அங்க இருந்த பிரசாத், ரூம்ல இருந்த ரமேஷ் ரெண்டு பேரும் அதை கேட்டு ஷாக் ஆனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு
ரமேஷ் வேகமா எழுந்திருச்சு வெளியில அம்மா கிட்ட வந்தான். சரிங்க அத்தை, நீங்க சொல்றத நான் கேட்டு நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்கிருந்து ரூமுக்குள்ள போனான். எதுவும் பேசாம ரமேஷும் அங்கிருந்து போயிட்டான். பிரசாத் சாரதாவோட கையை பிடிச்சி அவங்களோட ரூமுக்கு இழுத்துட்டு போனாரு. மறுநாள் காலையில வீட்டுல எங்க தேடி பார்த்தோ அனாமிகாவை வீட்டுல காணோம். சாரதா, பிரசாத், ரமேஷ் மூணு பேரும் கவலைப்பட்டாங்க. அனாமிகா மட்டும் பயங்கர சோகத்தோட ஓடிக்கிட்டு இருந்த ஒரு நதி பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தா. அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தின்படி வீட்டை விட்டு வந்துட்டேன். அவர்கிட்டதான் குறை இருக்குன்னு மாமியார்கிட்ட எப்படி சொல்றது? அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் மட்டும் இல்ல, மூணாவதா கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பிறக்காது. கடவுளே, இது என்னப்பா விளையாட்டு, ஒண்ணும் புரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன குழந்தை அழற சத்தம் கேட்டுச்சு. உடனே அனாமிகா டென்ஷனா சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தான். ஆனா எங்கேயும் யாரையுமே காணும். ஆனா ஒரு குழந்தையோட அழற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அனாமிகா சுத்தி முத்தியும் குழப்பமா பார்த்தா. அப்ப நதியில ஒரு படகுல ஒரு சின்ன குழந்தை மிதந்துட்டு வந்தது. அனாமிகா கொஞ்சம் கூட யோசிக்காம நதியில இறங்கி அந்த படகுல அழுதுட்டு இருந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நதியில இருந்து வெளியில வந்தா. அனாமிகா அழுதுட்டு இருந்த குழந்தைய சமாதானப்படுத்தினா. யாராவது இங்க இருக்கீங்களா? இது யாரோட குழந்தை? யார் இப்படி குழந்தைய விட்டுட்டு போனது அப்படின்னு கையில குழந்தையோட சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் தேடினா. யாரையுமே இங்க காணுமே, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடலாம் அப்படின்னு அனாமிகா நினைச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. அங்க எஸ்ஐ இருந்தாரு. அங்க பிரசாத், ரமேஷ், சாரதாவும் இருந்தாங்க. அவங்கள பார்த்தும் அனாமிகா எதுவும் பேசல. குழந்தைய எஸ்ஐ கிட்ட கொடுத்தா. குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டான். திரும்பவும் அனாமிகா கிட்ட குழந்தைய கொடுத்தாங்க. அது உடனே அழறது நிப்பாட்டிடுச்சு. இங்க பாருமா, இந்த குழந்தை ஒரு அனாதை. அனாத ஆசிரமத்தில இருந்து இதை யாரும் திருடி இருக்காங்க. நாங்களும் இந்த குழந்தையதான் தேடிக்கிட்டு இருந்தோம். குழந்தை இல்லாதவனுக்கு இந்த குழந்தை அந்த கடவுளை கொடுத்ததா நினைச்சுக்கோ, சந்தோஷமா பாத்துக்கோ. ஆமாமா, இந்த குழந்தை உன் குழந்தைதான், என் பேர வாமா. உன் மாமனார் உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சந்தோஷமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கையில குழந்தையோட சாரதா, பிரசாத், ரமேஷ், அனாமிகா எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. அடுத்த ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன். பை பை. சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு ரோட்ல இருந்த சாரதா பழைய இரும்பு கடைக்கு மருமக அனாமிகா வந்து சேர்ந்தா. சைக்கிளை பக்கத்துல போட்டுட்டு கடைய வந்து திறந்தா. உள்ள இருந்த பழைய இரும்பு கடைங்கிற போர்டை எடுத்துட்டு வந்து வெளியில வச்சா. அப்போ மாமியார் சாரதா தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு கடைக்கு வந்தாங்க. ஏண்டி மருமகளே, அப்ப வீட்ல இருந்து கிளம்புன. அப்ப வீட்ல இருந்தனா? அத்த, சுனாமி வந்த நேரமோ கொரோனா வந்த நேரத்திலயோ கிளம்பலையே, 10 நிமிஷம் ஆகுது. ஆனாலும் மருமகளை குறை சொல்லாத, மாமியார் எங்க இருக்காங்க? இப்படி உட்காருங்க, நான் எல்லா வேலையும் முடிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய நாற்காலிய கொண்டு வந்து போட்டான். சாரதா வந்து அதுல உட்காந்துக்கிட்டாங்க. அனாமிகா வேணும்ட்டே உட்காந்துட்டு இருந்த சாரதாவோட கால்கள்ல படுற மாதிரி தண்ணி தெளிச்சான். பாத்து பண்ணுமா, மேல தண்ணி படுத்து பாரு. பாத்துதான் தெளிக்கிறாத்த. இந்த காலத்து மருமகள் இருக்காங்களே, மாமியார எப்பவும் புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிகா எதையுமே கண்டுக்காம கடைக்கு முன்னாடி கோலம் போட்டா. அதுக்கப்புறமா கடையில உள்ள சுவாமி படத்து முன்னாடி தீபத்தை ஏத்திட்டு வத்தியும் ஏத்தி வச்சா. கரெக்டா அந்த நேரத்துலதான் ஒரு பணக்கார வீட்டுல சோஃபால உட்காந்துகிட்டு இருந்த ரத்தன் வர்மாங்கிறவ தன்னோட கையில இருந்த தங்க காயின்ஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும் போது சோஃபாக்கு பக்கத்துல இருந்த லேண்ட் லைன் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த ஆளு ரிசீவர் எடுத்து ஹலோ யாரு அப்படின்னு சொன்னான். அது இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்த கால். அங்க இன்சார்ஜா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சுதர்ஷன் லேண்ட் லைன்ல இருந்து கால் பண்ணி பேசினான். ரத்தன் சார், உங்க வீட்ல இன்னைக்கு ரைடிங் இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டான். ரத்தன் வர்மா ரொம்ப டென்ஷனோட, விவேக், நம்ம வீட்ல இன்னைக்கு வருமான வரி சோதனை நடக்க போறதா தகவல், எந்தவித சொத்தும் கிடைக்கவே கூடாது. சார், எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. 2 நாளைக்கு முன்னாடி நீங்க வாங்கின கோல்ட் காயின்ஸ் மட்டும்தான் இருக்கு, அதை எங்க வைக்கிறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் ரத்தன் வர்மா டென்ஷனோட இந்த காயின்ஸ் எல்லாம் எங்க வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. ரத்தன் வர்மாவுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. அத பார்த்து, ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு இப்படி வேர்க்குது, ஏசி டெம்பரேச்சரை குறைக்கணுமா சார் அப்படின்னு சொன்னதும் ரத்தன் வர்மாக்கு ஒரு யோசனை வந்தது. தாமதிக்காம ஏசிய ஆஃப் பண்ணிட்டு அந்த ஏசிய ஓபன் பண்ணி அதுல அந்த ஆள் வச்சிருந்த கோல்ட் காயின்ஸ் எல்லாம் வச்சு அப்புறம் மூடிட்டான். ரத்தன் வர்மாவோட யோசனையை பார்த்து விவேக் ஷாக் ஆயிட்டான்.
அவங்க யாருக்கும் தெரியாது. அவங்க வீட்டையே கவனிச்சுக்கிட்டு கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு கொள்ளக்காரன் அங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கானு. இன்னைக்கு ராத்திரியே இந்த வீட்டை பதம் பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். இரும்பு கடையில சாரதா உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. பூஜைலாம் ஆயிடுச்சுல, இப்ப அந்த தள்ளு வண்டி எடுத்துக்கிட்டு ரோட் ரோடா அலைஞ்சு பழைய இரும்பு பழைய பேப்பர் வாங்குறோம். கூடவே இன்னைக்கு ஹிந்து, டெக்கன் குரானிக்கல், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து மத்த நியூஸ் பேப்பரையும் வாங்குறோம்னு சொல்லவா? சொல்றத முழுசா கேளுடி. பழைய பேப்பர்னா ஒரு பழைய பேப்பர் மட்டும் இல்ல, எல்லா விதமான நியூஸ் பேப்பர்னு அர்த்தம். ஓஹோ, ஓர் முழுக்க அலைஞ்சு எல்லா விதமான பழைய பேப்பரு அட்டை பொட்டி புக்குங்களோட சேர்ந்து காலி பாட்டிலு டப்பாவோட சேர்ந்து காலி பாட்டில எல்லாம் எடுத்துக்கிட்டு வா, கத்தி கத்தி கூவு அப்படின்னு சொன்னதும் மருமக அனாமிகா மாமியார் சாரதாவை திட்டிக்கிட்டே தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு கடைய விட்டு நகர்ந்து வந்தா. இப்படியே ரெண்டு நாட்கள் போச்சு. மூணாவது நாள் ராத்திரி திருடன் கிருஷ்ணா மெல்லமா திருட்டுத்தனமா ரத்தன் வர்மாவோட வீட்டுக்கு திருடுறதுக்காக வந்தான். வீடு முழுக்க தேடி பார்த்தான், எங்கேயும் எதுவும் கிடைக்கல. அதனால நிராசையோட நின்னுட்டு இருந்த கிருஷ்ணா ஏசிய பார்த்தான். ஏசிய செவத்து மேல ஏறி எடுத்து திருடி தலை மேல வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தான். மறுநாள் காலையில கால் வலிக்குதுன்னு அனாமிகா இரும்பு கடைய திறந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா. மாமியார் சாரதா தான் தள்ளு வண்டிய வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க திரிஞ்சு பழைய பேப்பர் பழைய இரும்பு அட்டை பொட்டியெல்லாம் வாங்குவோன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் திருடன் கிருஷ்ணா தலையில ஏசிய தூக்கிக்கிட்டு அனாமிகா கிட்ட வந்தான். யாமா, இதை எடுத்துக்கிட்டு என் புட்டு தருவ கொஞ்சம் சொல்லு. வேலைக்காகாத ஏசிய கொண்டு வந்திருக்கியா? எதுவும் கிடையாது, கிளம்பு அப்படின்னு அனாமிகா சத்தமா சொன்னதும் கிருஷ்ணா கொஞ்சம் கெஞ்சி கேட்டான். ஓ, அப்படிலாம் சொல்லாதமா, ஏசி நல்லா வேலை செய்யுங்கிற, என் புள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஏசிய விக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவோட மனசு இறங்கிடுச்சு. அவன் மேல இறக்கப்பட்டு 2000 ரூபாவை கொடுத்து ஏசிய வாங்கிக்கிட்டான். அந்த திருட கையெடுத்து கும்பிட்டுட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு பைத்தியம் குழந்தைன்னு சொன்னது சென்டிமெண்ட்ல உருகிட்டான், ஒரு ஃபுல் அடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். மத்தியானம் ஆச்சு, வெயில் உச்சத்துக்கு வந்தது. ஷாப்ல உட்கார முடியாம ஏசியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரமேஷ் ஏசியை இன்ஸ்டால் பண்ணான். அனாமிகா ஆன் பண்ணதும் சில்லுன்னு காத்தடிச்சுது. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சாரதா பழைய சாமானோட தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீடெல்லாம் சில்லுன்னு இருந்ததால சாரதாக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. நாற்காலியில உட்காந்தாங்க. அத்தை, எப்படி இருக்கு ஏசி? 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இவ்வளவு நல்லா வேலை செய்யற ஏசிய 2000 ரூபாய்க்கு வித்துருக்கான். ஒரு முட்டா பைய, புத்திசாலித்தனமான வேலைதான். போயே குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா தண்ணி கொண்டு வர போயிட்டான். அப்போ ஏசி ஓடுறது நின்னுடுச்சு. ரமேஷ் ரிமோட்ல எவ்வளவு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் அது வேலை செய்யல. அனாமிகா தண்ணியை கொண்டு வந்து சாரதா கிட்ட கொடுத்தா. சாரதா கோபத்தோட தண்ணி குடிக்கிறத விட்டுட்டு, இப்ப சொல்லடி மருமகளே, முட்டா பைய அவனா இல்ல நீயா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பதில் எதுவும் பேசாம தலை குனிஞ்சு நின்னா. அந்த 2000 ரூபாய் சம்பாதிக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியும்ல, இத பாக்கும் போதே பழங்காலத்து ஏசிங்கிறது தெளிவா தெரியுது. இதுக்கு 2000 கொடுத்துருக்க, இப்போ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அந்த 2000 ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு சும்மா கத்திட்டே இருந்தாங்க. அப்போ அனாமிகாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அதே கோபத்தோட வெளியில வந்த அனாமிகா வெளியில இருந்து ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து உள்ள இருந்த ஏசிய டமால்னு அடிச்சான். அப்போ ஏசியில இருந்து தங்க காசா விழ ஆரம்பிச்சது. அதை எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அனாமிகா ஏசில இன்னொரு அடிய போட்டா, இன்னும் கொஞ்சம் தங்க காசு விழுந்தது. மருமகள, இது என்ன மாய ஏசியா இருக்க? கட்டையால அடிக்கும் போது தங்க காசா கொடுத்துக்கிட்டு இருக்க, நம்ம அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு, நம்ம ஜாதகம் வாழ்க்கையெல்லாம் மாற போகுது அப்படின்னு சொல்லி சாரதா அந்த கோல்ட் காயின்ஸ வித்து பணமாக்கினாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. புது வீட்டுக்கு போனாங்க, விலை உயர்ந்த காரை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா தன்னோட பழைய இரும்பு கடைய சூப்பர் மார்க்கெட்டா மாத்தி அங்கேயும் பழைய பொருட்களை எல்லாம் வாங்கினா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன்.